Hi friends, assalamu alaikum and welcome to my channel. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரமசான் வந்துட்டு. ஸோ நாங்கள் வந்து ரமலான் வந்ததுனால கொஞ்சம் வீட்டுக்கு சாமான்கள் வாங்கணும். ஸோ அதனால் போயிட்டு ரமசான் ப்ரிப்ரேஷனுக்கு வந்து நாங்கள் ரெடி ஆகிறோம். ஸோ ப்ரிப்ரேஷன் அதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ எப்படி ஷாப்பிங் பண்ணுறோம், என்னென்ன எடுக்க போகிறோம், இந்த நாட்டில் விலைவாசியோட வச்சு எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடையை ஓவரால் ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருந்தேன். ஸோ இதில் தான் நான் வாங்கி வந்து சாமான் இதில் வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். ஸோ என் வீட்டில் மெக்கி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் மெக்கி எடுத்துன்னு வந்தேன். சம்டைம் நோம்பு திறந்ததுக்கு அப்புறமா பசிச்சா இது பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ட்டு. த்ரீ மெம்பர்ஸ் தான் இருக்கணும். ஸோ அதனால் அதிகமான சாமான் தேவையில்லை. ஸோ அதனால் கொஞ்சமாக கிரேப்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த டைமில் சாப்பிடணும். ஆனால் பட் இருக்கிற விலைவாசிக்கு என்ன பண்ணுறதுன்னு. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பட்ஜெட்டுக்குள்ள மாதிரி லைட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். எல்லாம் த்ரீ த்ரீ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். காலியாக வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக அப்புறமா ஒரு பப்பாயா அப்புறமா ஒரு வாட்டர்மெலன் எடுத்திருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிப்லாக் பேக்கில் போட்டு அதை அப்படியே கவர் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தோணும்போது எடுத்து சாப்பிட்ற வரைக்கும் அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், காஞ்சி போயிடாது, அப்புறமா பழுதாகிறது அந்த மாதிரி. அப்புறமா வெஜிடபிள் ஐட்டம்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த வெஜிடபிள் ஐட்டம்ஸ்க்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2000 கிட்ட வந்துடுச்சு. ஸோ கொஞ்சமாக சலாத்தா, அப்புறமா தக்காளி, அப்புறமா இஞ்சி பூண்டு, அப்புறமா அந்த லீக்ஸ் கேரட் அந்த மாதிரி ஐட்டம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நீங்கள் வந்து கீரை ஐட்டம் ஏதாச்சும் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் வந்து உள்ளுக்கு டிஷ்யூ போட்டு வச்சுருங்க. ஏன்னு சொன்னால் அதுலேருந்து வரக்கூடிய அந்த நீர்த்தன்மை இருக்குது இல்லையா, அது வந்து அந்த டிஷ்யூவில் உறிஞ்சிக்கணும். ஸோ அப்போ வந்து கீரை வகைகள் அழுகி போயிடாமல் நல்லா இருக்கும். ஸோ அந்த இது அப்படி ஒரு கான்செப்ட் வந்து நான் வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறமா கத்திரிக்காய் இது மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து சிப்லாக் பேக்கில் தான் போட்டு வைக்கிறேன். அப்புறம் எனக்கு எது தேவையோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டெல்லாம் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடையில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுக்கும்போது கொட்டி தேடி ஒன்று ஒன்றா சம்டைமில் ஒரு காய் மிஸ் ஆகி அதுலேயே இருக்கும். அப்புறம் அதை எதுவுமே பண்ண முடியாது, காஞ்சி போயிடும், அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். சரி உங்களுக்கும் அப்படி நடந்துக்குதான்னு சொல்லுங்கள். ஸோ அந்த டைம்லேருந்து நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ரம்ஜான் வர்றதுனால கொஞ்சம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜை நான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃப்ரிட்ஜை நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தான் அதில் நான் ஸ்டோர் பண்ணினேன். என்ன சொன்னால் ஃப்ரிட்ஜ் வந்து இந்த டைமில் கரண்ட் போது வருது. ஸோ அந்த டைம் கரண்ட் போயிருக்கும் போது நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லோம். பட் நான் வந்து க்ளீன் பண்ண எடுக்கும்போதே கரண்ட் வந்துருச்சு. ஸோ பரவாயில்லன்னு சொல்லி எப்படியெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஸ்டோர் பண்ண தொடங்கிட்டேன் சாமான்லாம். எப்படின்னு சொன்னால் ஃபுல் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணினேன். எப்படின்னு சொன்னால் என் ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப அழுக்காகாதுன்னு சொன்னால் நான் எல்லாமே சிப்லாக் பேக்கில் போட்டு வைக்கிறதுனால அவ்வளோவா அழுக்கும் கூட ஆகுது இல்லை ஃப்ரிட்ஜ். நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒர்க்கும் மிஞ்சின மாதிரி இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து அதில் ஃபுல்லாகவே ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா முடிச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் நோம்புக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் புள்ளைக்கு ஒரு சீஸ் வச்சுக்கிறேன், அப்புறமா பட்டர், அப்புறம் சன்குயிக்கில் இது எடுத்துகிட்டு வந்தேன். இது டேஸ்ட்டாக என்ன மாதிரி தெரியல. ஸோ ஒரு குட்டி பாட்டில் எடுத்துகிட்டு வந்தேன். அதோடைய ப்ரைஸை பாருங்கள், உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல, 450 இருக்குது. ஸோ அப்புறமா இது புள்ளையோட பால், அப்புறமா கொஞ்சமாக கொல்மஸ் புள்ளி இருக்குது. அப்புறமா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸு இதெல்லாம் இங்கே நடிச்சிருக்கேன். அப்புறமா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அப்புறமா வெஜிடபிள் ஐட்டம் எல்லாம் நல்லா கொஞ்சம் நாளைக்கு வர மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அடிக்கடி வெளியே போக முடியாது நோம்பு டைம்ன்றதுனால. ஸோ அதனால் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறமா நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் சம் டைம் பசி வரலாம். ஸோ அதனால் இந்த பிரெட் வாங்கி வச்சுக்கிறேன். ஸோ எப்படி ரெடி ஆகுறோன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். இது மேலே வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த என்னென்ன இருக்கின்னு தெரியணும். அப்போ தான் முடியும் போது எடுத்து வாங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈச்சப்பழம் வச்சுக்கிறேன். ஈச்சப்பழம் கொஞ்சம் தட்டுப்பாடாகிக்குது, அங்காலையும் அப்படியான்னு சொல்லுங்கள். நான் இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் தட்டுப்பாடாகி நான் இதில் ஒன்று, அதுக்கப்புறமா இதில் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா பலூடா, அப்புறம் எங்களுக்கு வந்து பால் அவ்வளோ குடிக்க முடியாது. ஸோ அதனால் இது எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஐட்டம் எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். இது இருக்கின்னு விளங்குறதுக்காக வேண்டி டேபிளையும் க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கு இது ரெண்டில் ஏதாச்சும் சமைக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இதை சாப்பிடணும்.
அடுத்து வெங்காயம் கிழங்கு ரொம்ப முக்கியம். நான் வந்து நோம்பு அறிவிச்சா கட்லட் பண்ணலான்னு தைக்கிறேன், ஸோ அதுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்து வந்துடுங்க. ஸோ கட்லட், வெங்காயம், ஸோ கசகசா ஊற வச்சு வச்சுக்கிறேன், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு இதில் கப்பில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், தேவைப்படுற டைமில் நாங்கள் இதை கொலமென்ஸ் கரைக்கும் போது போட்டோன்னு சொன்னால் சூடு தனியுன்றாங்க இதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிறேன். பாருங்க, பேர் திருச்சி. ஸோ ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் இந்த வேலை, நோம்புடைய ப்ரிப்ரப்ரேஷன்ஸ் இவ்வளோ தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஹால் கிளீன் பண்ணுற வேலை மட்டும்தான். ஹால் கிளீன் பண்ணிட்டு அதே சும்மா ஒரு கிளிக் மாதிரி எடுத்து போடுறேன். ஸோ இவ்வளோ தான். நீங்களாம் எப்படி ரெடி ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அவ்வளோ தான். எப்படி உங்களோட வீட்டில் நோம்பு போகுது, இந்த விலைவாசி அதிகரிச்சிருக்குது. ஸோ இதில் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தாட் இருந்துச்சு சொன்னால் கண்டிப்பாக என்னுடைய இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது அவ்வளோ தான் வேறு ஒன்றுமில்ல சொல்கிறதுக்கு. நோம்புட அறிவிச்சதுக்கு அப்புறமா தான் மற்ற எல்லாம் ரெடி பண்ணணும். சம்சாவாக இருந்தாலும், பெட்டிஸாக இருந்தாலும், கட்லட் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அப்புறமா தான் ரெடி பண்ணணும். ஸோ நீங்கள் எப்படி ரெடி ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.